ஷாரிக் லுக்ஸ் லைக் மை டாடி. எஸ், எங்க அப்பா மாதிரியே இருப்பாரு ஷாரிக் பாக்குறது. ஷாரிக்கு தவிர்த்து எனக்கு யார பிடிச்சிருக்கு? யாஷிகா நல்லா விளையாடுறாங்க. ஆக்சுவலி ஷி இஸ் பிளேயிங் தி கேம் வெல். யாரை பத்தியும் புறம் பேசல, கொடுக்குற டாஸ்க் பண்றாங்க. அண்ட் யூனோ ஐ திங்க் ஷி இஸ் டூயிங் குட். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கமல் சார் வந்து இப்படி சொல்லிட்டாரு, எங்க காணோம் ஷாரிக், அப்படிதான் மக்களும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி வந்து லாஸ்ட் வீக், அதாவது அந்த லாஸ்ட் வீக்கோட அந்த நடுவர் என்ற ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஹி டிட் வெல். ஆக்சுவலி அவருக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு தெரியவே தெரியாது. யோர் ஒப்பீனியன் அபவுட் மும்தாஸ். ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். மும்தாஸ் அவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, பட் ஒரு சின்ன சின்ன அடமென்ஸ், அவங்களுடைய அடமென்ஸை வந்து விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிஜமாவே அவங்கள டார்கெட் பண்ணி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. யூனோ பீங் அ லேடி, போன வாரமும் சரி அல்லது முந்தின வாரமும் சரி ரொம்ப கஷ்டமா இருந்தது, மனசு கஷ்டமா இருந்தது. அவங்க பேசும் போதே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணும்போது என்ன மிஸ் அவுட் ஆகுது. ஆனா என்னன்னா அவங்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், யூனோ அதை விட்டுட்டாங்கன்னா, அது கேம் கரெக்டா விளையாடினாங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் பண்ண மாட்டேன், முடியாது, அது அந்த விஷயத்த வந்து விடணும். அவங்க விட்டுட்டாங்கனாலே சூப்பர் தான். மும்தாஸ் அண்ட் ஷாரிக் ஃபைட். ஆக்சுவலி ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இதே ஷாரிக் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். சில தராத வார்த்தைகள், தட் இஸ் ஒரு கெட்ட வார்த்தைகள் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாவும் இருந்திருக்கலாம். ஆனா ஷாரிக்கும் மும்தாஸ் அவர்களும் அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங், அதனால ஷாரிக் வந்து ரொம்ப ஓவராவும் போல, பட் ஹி வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நீங்க பாத்தீங்கனாலே, ஷூ சொன்னது எனக்கு வந்து சத்தியமா எனக்கு பிடிக்கவே இல்லை ஷாரிக் பண்ணது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து தேர்ட் பர்சனா நான் சொல்றேன், பிடிக்கலன்றத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஷாரிக் பத்தியும் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆப்போசிட்ல நம்ம வந்து பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னாலே அது ஒரு அரகன்ஸ்க்கான ஒரு அவங்க நினைச்சுப்பாங்க. பட் எனக்கு அதான் தோணுச்சு, ஐயோ ஏன் ஷாரிக் இப்படி பண்ணா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு ஷாரிக் வீட்டில் நான் எதாவது சொன்னேன், மம்மி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிதான் பண்ணுவாரு. ஸோ மும்தாஸ் அவங்கள வந்து மதர் மாதிரி இருக்கன்றதுனால அவர் வந்து கொஞ்சம் ஒரு இது எடுத்துட்டாருன்னா உரிமை அப்படி சொன்னாருந்தா பண்ணாருந்தான் நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஸோ தட் இஸ் அ திங்க்.